அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, 12ஆம் வகுப்பு புள்ளியியல் பாடத்தில் அத்தியாயம் 2 பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் டைப் 2, போன வகுப்பில் டைப் 1 பார்த்தோம், இந்த வகுப்பில் டைப் 2 பார்க்குறோம். டைப் 2 எதை கம்பேர் பண்ணுறப்போ அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே 3 சோதனையை பார்த்துருக்கோம். T1 சோதனை, T2 சோதனை, T3 சோதனை. இப்போ நம்ம பார்க்க போகிறது T2 சோதனையை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு சொன்னால், இரு முழுமை தொகுதிகளில் உள்ள சராசரிகளின் சமணித்தன்மை காண்பதற்கான கருதுகோள் சோதனை. ரெண்டு விதமே சார்பற்ற வாய்ப்பு மாதிரிகளாக இருக்கும். இதுதான் T2 சோதனை. முழுமை தொகுதியின் மாறுபாடு சமமாகவும் தெரியாத நிலையில் இருக்கும் பொழுது அத்தொகுதிகளின் சராசரிகளின் சமமான நிலையை காணும் மிகிக்கான் சோதனையில் தான் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். அதே போல தான் நமக்கு வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா, வழிமுறைகள். அதே போல் படி 1, முழுமை தொகுதி 1 சராசரி எப்பவுமே, நான் 2 முழுமை தொகுதி எடுத்துக்கிறோம் இல்லையா, இதில் முழுமை தொகுதி 1 சராசரி மியூ எக்ஸு, முழுமை தொகுதி 2 சராசரி மியூ ஒய்னு வச்சுக்கிறோம். ரெண்டு இது சராசரிகளை தானே கம்பேர் பண்ணுறோம். அப்போ இன்மை கருதுகோள், ரெண்டுமே சமம்னு எடுத்துக்கிறோம். இன்மை கருதுகோளில் ஹெச் நாட்டுங்கிறது குறிப்போம், இன்மை கருதுகோள்னால் ஹெச் நாட்டுன்னு குறிப்போம். மியூ எக்ஸுங்கிறது முழுமை தொகுதி 1 சராசரி, மியூஒய்ங்கிறது முழுமை தொகுதி 2 சராசரி. இன்மை கருதுகோளில் என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ரெண்டுமே சமம்னு யூஸ் பண்ணுறோம். மாற்று கருதுகோள், இந்த மாற்று கருதுகோள் என்ன அப்படின்னு சொன்னால், 3 வகையான மாற்று கருதுகோள் இருக்குன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். இருபக்க மாற்று கருதுகோள்னால் H1 = μx ≠ μy, ஒரு பக்க வலது மாற்று கருதுகோள்னால் H1 = μx ≥ μy, ஒரு பக்கம் இடது மாற்று கருதுகோள்னா H1 = μx ≤ μy. இதில் ஏதாவது ஒன்று கணக்குக்கு தகுந்தாற் போல் நம்ம எடுத்துக்க போகிறோம். தரவுகள், படி 2 தரவுகள். முழுமை தொகுதி 1 மாதிரி கூறுகளின் எண்ணிக்கை என்னன்னு வச்சுக்கோம்னா எம்னு வச்சுக்குவோம். அதாவது என்னென்னா X1, X2, etc. அதே மாதிரி முழுமை தொகுதி 2 Y1, Y2, etc. இதோட மாதிரி கூறுகளின் எண்ணிக்கை என்னன்னு வச்சுக்கிறோம். இது ரெண்டுமே 30 விட கூட இருக்கக்கூடாது. M < 30, N < 30, இது ரெண்டுமே 30க்கு கீழே இருக்கணும். ஆனால் இவர் மாதிரிகள் என்னவாக இருக்கும்னா சார்பற்றவை, ஒன்றுக்கொன்று சார்பற்றவை. அடுத்தது படி 3, மிகக்கான் நிலையில் எப்போவுமே வந்து ஆல்ஃபா வச்சு சோதனை பண்ணுவோம். ஆல்ஃபாவோட மதிப்பு வந்து 5% கொடுத்தாலும் சரி, அப்படி கொடுக்கல 1% கொடுத்தாலும் சரி, ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. ரெண்டுமே கொடுக்கலையா, அப்போ நம்ம எந்த பர்சன்ட்டை யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னால் 5%. இது நல்லா தெரியும், ஏன்னா இத்தனை டைப்பு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. சரி, அடுத்தது படி 4, மாதிரி பண்பளவை சோதனை. சோதனைனாவே வாய்ப்பாடு தானே, மாதிரி பண்பளவை சோதனைனாவே வாய்ப்பாடு. எக்ஸ் பார் நமக்கு தெரியும், முழுமை தொகுதி சராசரி 1 சராசரி, முழுமை தொகுதி 2 சராசரி ஒய் பாரு, அதுக்கப்புறம் S சஃபிக்ஸ் P, அது என்னங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். √(1/m + 1/n), அதாவது எம்முங்கிறது முழுமை தொகுதி 1 எண்ணிக்கைகள் எத்தனை எண்ணிக்கைன்னு, அதே மாதிரி முழுமை தொகுதி 2 எண்ணிக்கை தான் என்னன்னு குறிப்போம். இது ரெண்டு சார்பற்ற மாறிகளை எடுத்துக்கிறது, முழுமை தொகுதிகளை எடுத்துக்கிறதுனால m + n - 2 கட்டின்மை கூறுகள் கொண்ட டி பரவலாகும். இந்த டிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா, T (m+n - 2)க்கு சமமாகும்னு அர்த்தம். சரியா, இப்போதான் எஸ்பினா என்னன்னு பார்க்க போகிறோம். எஸ்பினா என்ன, திட்ட விளக்கத்தை யூஸ் பண்ண போகிறோம். SP = √(m-1)(sx²) + (n-1)(sy²) / (m+n - 2). இந்த ரூட்டு பொதுவாகவே பகுதிக்கும் தொகுதிக்கும் ரெண்டுத்துக்குமே பொதுவாக இருக்கும். ரூட்டு கீழேயும் ரூட்டு உண்டு. இப்போ SX²னா என்ன, முழுமை தொகுதியினுடைய, முழுமை தொகுதி 1 மாறுபாட்டு அளவை. ஸோ SX²(1/m-1) σi = 1 to m xi - x²). அடுத்தது SY²னா என்ன அப்படின்னா, முழுமை தொகுதி 2 மாறுபாட்டு அளவை. அதோட ஃபார்முலா என்னென்னா SY²(1/n-1) σi = 1 to n yi - y²). அடுத்தது சோதனைன்னு சொல்லுவோம், கணக்கீடு. அப்போ T0 = x·னா என்னன்னு கொடுத்துருப்பாங்க, y·னா என்னன்னு கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி SP
இப்போ தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா, எஸ்பி கண்டுபிடிச்சிருக்கோம், அதை பிரதியிடணும் இன்ட்டு ரூட் ஆஃப் ஒன் பை எம் ப்ளஸ் ஒன் பை என் செஞ்சுட்டு படி ஆறுக்கு போகிறோம். படி ஆறில் என்னென்னா, தீர்மானிக்கும் எல்லை பகுதி. மாற்று கருதுகோள் எச் ஒன்னை பொறுத்து தீர்மானிக்கும் எல்லை பகுதி. ஃபஸ்ட்டு காலம் பாருங்கள், இப்போ தான் தீர்மானிக்கும் எல்லை பகுதி ஆல்ஃபா வச்சு டிஇ கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு காலம் மியூ எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு மியூ ஒய், இது இருபக்க மாற்று கருதுகோள். இது ரெண்டுமே இருபக்க மாற்று கருதுகோளாக இருந்தால் அதை எப்படி நம்ம வந்து டிஇயை கணக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னால், தீர்மானிக்கும் எல்லை பகுதியை பாரு, டி சஃபிக்ஸ் எம் ப்ளஸ் என் மைனஸ் டூ கமா ஆல்ஃபா பை டூ. அடுத்தது வலது பக்க மாற்று கருதுகோள் செகண்ட் காலம் மியூ எக்ஸ் கிரேட்டர் தென் மியூ ஒய், அதுக்கு என்ன பண்ணணும், தீர்மானிக்கும் எல்லை பகுதி டிஇ என்ன, டி சஃபிக்ஸ் எம் ப்ளஸ் என் மைனஸ் டூ கமா ஆல்ஃபா. அடுத்தது இடது பக்க மாற்று கருதுகோள் மைனஸ் டி சஃபிக்ஸ் எம் ப்ளஸ் என் மைனஸ் டூ கமா ஆல்ஃபா. இது மூணில் நமக்கு எதை சூட்டபுளாக நம்ம வச்சுருக்கோமோ அதை நம்ம எடுத்து கணக்கு போடணும், தீர்மானிக்கும் எல்லை பகுதியை நிர்ணயிக்கணும். அடுத்தது படி ஏழு மறுக்கும் விதி. மறுக்கும் விதினா மாற்று கருதுகோள் ஹெச் ஒன், அதே போல தான் இருபக்க மாற்று கருதுகோளாக இருந்து மறுக்கும் விதி என்ன அப்படின்னு சொன்னால், டி நாட் வேல்யூ பெருசாக இருந்து டிஇயோட வேல்யூ சின்னதாக இருந்ததுன்னா மறுக்கப்படுகிறது. அதே போல் வலது பக்க மாற்று கருதுகோள் டி நாட் இஸ் கிரேட்டர் தென் டி எம் ப்ளஸ் என் மைனஸ் டூ கமா ஆல்ஃபா, அதோட வேல்யூ சின்னதாக இருந்துச்சுன்னா அதுவும் மறுக்கப்படுகிறது. மூன்றாவது இடது பக்க மாற்று கருதுகோள் டி நாட் இஸ் லெஸ் தென் மைனஸ் டி ப்ளஸ் மைனஸ் டி சஃபிக்ஸில் எம் ப்ளஸ் என் மைனஸ் டூ கமா ஆல்ஃபா, இப்படி இருந்தால் அது மறுக்கப்படுகிறது. இதை தான் நம்ம முடிவில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், டி நாட் இஸ் கிரேட்டர் தேன் டிஇ, டி நாட்டோட மதிப்பு பெருசாக இருந்து டிஇயோட மதிப்பு சின்னதாக இருந்ததுன்னா இன்மை கருதுகோள் ஹெச் நாட் மறுக்கப்படுகிறது. டி நாட்டோட வேல்யூ சிறுசாக இருந்து டிஇயோட வேல்யூ பெருசாக இருந்ததுன்னா இன்மை கருதுகோள் ஏற்கப்படுகிறது. ஸோ இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி தான் இப்போ பயிற்சி ரெண்டில் இருக்கக்கூடிய 42வது கணக்கு, இதில் எல்லாமே டைரெக்டாக அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், இருவகையான மின் விளக்குகளின் ஆயுட்காலத்தை சோதிப்பதற்காக பெறப்பட்ட இரண்டு மாதிரிகளிலிருந்து கீழ்கண்ட தரவுகள் பெறப்பட்டன. வகை ஒன்று வகை ரெண்டுன்னு கொடுத்தாச்சு, அதாவது வகை ஒன்றுனா முழுமை தொகுதி ஒன்று, வகை ரெண்டுனா முழுமை தொகுதி ரெண்டு. மின் விளக்குகளின் எண்ணிக்கை 8-7. மாதிரி சராசரிகள் 1134, வகை ரெண்டில் 1024. மாதிரிகளின் திட்ட விளக்கம் இது 30, வகை ஒன்றில் 35, வகை ரெண்டில் 40ன்னு கொடுத்தாச்சு. இப்போ இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 5% மேய்கான் நிலையில் மாதிரிகளின் சராசரிகளுக்கு இடையேயான வித்தியாசம் குறிப்பிடத்தக்கதா என்பதை ஆய்வு செய்க. இப்போ ஃபஸ்ட்டு படி ஒன்று, படி ஒன்றுனாவே நம்ம என்ன பண்ணுவோம், இன்மை கருதுகோள். இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கா, ரெண்டு வகைகளுக்குமே வித்தியாசம் இருக்கா அப்படின்னு சொன்னால், இன்மை கருதுகோளை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா வித்தியாசம் இல்லைன்னு எடுத்துக்கிறேன். மாற்று கருதுகோள் வித்தியாசம், ஏன்னா அந்த கணக்கில் வித்தியாசம் உண்டா இல்லையா, வித்தியாசம்னாலும் சரி வேறுபாடு இருந்தாலும் சரி நம்ம என்னென்ன எடுத்துக்கோம், இருமுனை மாற்று கருதுகோளை எடுத்துக்குவோம். ஸோ அதனால் அதை என்ன பண்ணிக்கிறோம், வித்தியாசம் இல்லைன்னு முதல் உள்ளதை எடுத்துக்கிறோம், அடுத்தது வித்தியாசம் உண்டுன்னு எடுத்துக்கிறோம். வித்தியாசம் உண்டுன்னு என்ன, மாற்று கருதுகோளை ஹெச் ஒன் இஸ் டூ மியூ எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு மியூ ஒய், அதனால் இன்மை கருதுகோள் மாற்று கருதுகோள் நம்ம முடித்தாச்சு. அடுத்தது படி ரெண்டு தரவுகள். தரவுகள்னால் என்னென்னா, மின் விளக்குகளின் எண்ணிக்கை தானே கொடுத்துருக்காங்க, வகை ஒன்றில் எம் இக்கோல்ட்டு 8 கொடுத்தாச்சு, வகை ரெண்டில் எண் இக்கோல்ட்டு 7 கொடுத்தாச்சு, மாதிரி சராசரிகள் வந்து எக்ஸ் பார் வந்து 1134, வகை ரெண்டில் ஒய் பாரோட வேல்யூ வந்து 1024, எஸ்எக்ஸ் இக்கோல்ட்டு 35, எஸ்ஒய் இக்கோல்ட்டு 40, எல்லாம் முடித்தாச்சு கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது மிகைக்கான் சோதனை அவங்களே கொடுத்துட்டாங்க. மிகைக்கான் நிலை ஆல்ஃபா இக்குவல் டு 5%, 5%னாவே 5/100, தட் இஸ் ஈக்குவல் டு 0.05 நம்ம வச்சுக்குவோம். படி 4 மாதிரி பண்பளவை சோதனை, டி ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் ஒய் பார் டிவைடட் பை எஸ்பி
root of 1 by m plus 1 by n. இது என்ன கொடுத்துருக்கோம், ரெண்டு வகைகள் கொடுத்துருக்கிறதுனால கட்டின்மை கூறுகள் m plus n minus 2. எம்மோட வேல்யூ 8, என்னோட வேல்யூ 7. 15ல் 2 போச்சுன்னா 13. ஸோ அது டி பரவலாகும்னு நம்ம எழுதிக்கணும். அடுத்தது இந்த எஸ்பினா என்னங்கிறது ஃபார்முலாவில் எழுதிக்கணுமா இல்லையா? ரூட் ஆஃப் எம் மைனஸ் ஒன் இன்ட்டு எஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு எஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எம் ப்ளஸ் என் மைனஸ் 2. அடுத்தது படி 5, கணக்கிடுதல். என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஃபார்முலாவில் பிரதியிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எஸ்பியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த எஸ்பியோட வேல்யூனா அதுக்கு முன்னால் நம்ம எங்கே போகணும்னா, நமக்கு எல்லாமே எஸ் எக்ஸ்க்கு எஸ் எக்ஸ் கொடுத்தாச்சு, எக்ஸ் ஒய்யோட வேல்யூ கொடுத்தாச்சு. ஸோ அதனால் டைரெக்டாகவே எல்லா வேல்யூஸும் கொடுத்ததுனால எஸ்பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஈஸி ஆகிடும். எஸ்பியோட வேல்யூ ரூட் ஆஃப் எம் மைனஸ் ஒன்றுக்கு பதிலாக 8 மைனஸ் 1 இன்ட்டு எஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு எவ்வளவு 35 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் என் மைனஸ் 1 செகண்ட் வகையினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 7 மைனஸ் 1 இன்ட்டு எஸ் ஒய் ஸ்கொயர் எவ்வளவு 40 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 8 ப்ளஸ் 7 மைனஸ் 2. இப்போ 35க்கு வந்து 35 இன்ட்டு 35னா 1225. 8ல் 1 போச்சுன்னா 7. அப்போ 7 இன்ட்டு 1225 போட்டாச்சு ப்ளஸ் 7ல் 1 போச்சுன்னா 6. 40 த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களே, 40னா எவ்வளோ வரும், அதோட வர்க்கம் 1600. அதை எதால் பெருக்கிக்கணும்னா 6ஆல் பெருக்கிக்கணும். கீழே பகுதிக்கு வாங்க. 15ல் 2 போச்சுன்னா எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம், 13. இதெல்லாம் எதுக்குள்ளே இருக்குன்னா ரூட்டுக்குள்ளே இருக்குது. அடுத்து கீழே வாங்க, ஒன்று ஒன்றையும் பெருக்கியிருக்கோம். 7 இன்ட்டு 1225 பெருக்கினா 8575 வருது ப்ளஸ் 1600 6ஆல் பெருக்கணும்னா 9600 வரும் டிவைடட் பை எவ்வளவு 13. மேலே உள்ள தொகுதியில் இருக்கக்கூடிய ரெண்டையுமே கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 18175. கீழே எவ்வளவு 13 தான். அப்போ அதை வந்து வகுத்து போடு. 18175 எதால் வகுக்கணும், 13ஆல் வகுக்கணும். வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ரூட்டுக்குள்ளே 1398. இதுக்கு நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிச்சோம்னா எவ்வளவு 37.38. இப்போ எஸ்பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண, டி நாட் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் ஒய் பார் டிவைடட் பை எஸ்பி இன்ட்டு ரூட் ஆஃப் 1/m ப்ளஸ் 1/n ஈக்குவல் டு எக்ஸ் பாரோட வேல்யூ 1134, ஒய் பாரோட வேல்யூ 1024 டிவைடட் பை எஸ்பியோட வேல்யூ 37.38 இன்ட்டு ரூட் ஆஃப் 1/mஓட வேல்யூ 8 ப்ளஸ் 1/nஓட வேல்யூ 7. 1134 1024 போச்சுன்னா எவ்வளோனா 110 டிவைடட் பை அந்த 37.38 அப்படியே வச்சுக்கோங்க. மேலே கீழே எல்சிஎம் எடுங்க, 8x56 கீழே பகுதியில் 8x56. அப்போ குறுக்க பெருக்கணும்னா 7 ப்ளஸ் 8 கூட்டினா 15. 15/56 அந்த 15/56 என்ன பண்ணணும், வகுத்துக்கோங்க. 15/56 வகுத்து அதுக்கு வர்க்கமூலம் எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 0.5175. அப்போ அந்த வேல்யூவோட எதோட பெருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 37.38 பெருக்கிறோம். மேலே தொகுதி என்ன 110, கீழே பகுதி என்னன்னா 19.34. அப்போ நமக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு 5.687. இப்போ நம்ம பார்க்க போகிறது தீர்மானிக்கும் எல்லை பகுதி. தீர்மானிக்கும் எல்லை பகுதினா நம்ம மாற்று கருதுகோளை என்னவா எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் இருமுனை மாற்று கருதுகோள்னு எடுத்திருக்கோம். H1 என்பது இருமுனை மாற்று கருதுகோள், ஏன்னா வித்தியாசம் உண்டுன்னு எடுத்திருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுப்பாரு, முதல்ல இன்னைக்கு மாற்று கருதுகோள் வித்தியாசம் உண்டுன்னு எடுத்துருக்குறோம், அது இருமுனை மாற்று கருதுகோளாகவும் எடுத்திருக்கோம். அது அங்கே நான் வந்து சொல்ல விட்டுருந்தேன்னா அதை எடுத்துக்கோ. இப்போ எடுத்துக்கோ, H1 என்பது இருமுனை மாற்று கருதுகோளாக இருக்கிறதுனால ஆல்ஃபா ஈக்குவல் டு 5%. 5% என்ன, 0.05. அது இருமுனை மாற்று கருதுகோள்ங்கிறதுனால ஆல்ஃபா பை 2. ஆல்ஃபாவை வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 0.25 கிடைக்கும். நமக்கு தீர்மானிக்கும் எல்லை மதிப்பு எவ்வளவுன்னா டிஇ ஈக்குவல் டு கட்டின்மை கூறுகள் என்னன்னு சொல்லியிருக்கேன்னா எம் ப்ளஸ் என் மைனஸ் 2 சொல்லியிருக்கோமா,
அப்ப டி எம் பிளஸ் என் மைனஸ் டூ கமா ஆல்ஃபா பை டூ. அப்போ ஏற்கனவே எம் பிளஸ் என் மைனஸ் டூனா நமக்கு என்ன கிடைக்கும், தேர்ட்டீன், பதிமூணு. அப்போ டி பதிமூணு ஆல்ஃபா பை டூனா அதே என்ன வரும், ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு டூவால் டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு அஞ்சு. டி சஃபிக்ஸில் பதிமூணு கமா ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு அஞ்சுக்கு நம்ம பின்னாடி புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டி பரவலில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம பார்க்கணும். சப்போஸ் உனக்கு அந்த பின்னாடி இருக்கிற இது வந்து கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா, மடக்கை புக்கு இருக்கு இல்லையா, மடக்கை புத்தகம், அதை வச்சு பார்த்தீங்கன்னா டி பரவலில் இந்த வேல்யூஸ் அங்கே இருக்கிற வேல்யூஸ் அப்படியே இங்கேயே இருக்கும். ஸோ ஏன்னா நமக்கு வந்து புக்கு நமக்கு வந்து பரீட்சை அப்போ புக்கு தரமாட்டாங்க, லாக் புக்கு இந்த மாதிரி ஜெராக்ஸ் தான் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் புக்கை பார்க்குறத விட இந்த மாதிரி ஜெராக்ஸு பரீட்சைக்கு வரக்கூடிய ஜெராக்ஸு அப்படி இல்லைன்னா அந்த லாகிருதம் புக்கை பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம பரீட்சையில் போடுறப்போ ஈஸியாக நம்ம வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம், அங்கே போய் வந்து எங்கேன்னு தேடிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக. இப்போது டி பதிமூணில் இருமுனை சோதனை ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு சொன்னால் ரெண்டு புள்ளி ஒன்று ஆறு ஜீரோ டீயோட பரவல். இப்போ அடுத்தது மறுக்கும் விதி. இப்போ டீயோட டி நாட்டோட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்குறோம், டீயோட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்குறோம். டி நாட்டோட வேல்யூ அஞ்சு புள்ளி ஆறு எட்டு ஏழு, டீயோட வேல்யூ ரெண்டு புள்ளி ஒன்று ஆறு ஜீரோ. இப்போ எந்த பக்கம் வந்து பெருசாக இருக்கும்னா டி நாட்டு தான் பெருசாக இருக்குது. அப்போது இன்மை கருதுகோள் ஹெச் நாட்டு என்ன பண்ணுது, மறுக்கப்படுகிறது. மறுக்கும் விதியில் கரெக்டாக வந்துருச்சா, மறுக்கப்படுகிறது. ஆதலால் இரு வகையான மின்விளக்குகளின் ஆயுள் காலத்தில் சராசரிகளுக்கிடையே வித்தியாசம் உண்டு. ஓகேவா, இதே போல உள்ள கணக்கு பயிற்சி ரெண்டில் நாற்பத்தி ஒன்றாவது கணக்கும் அதே தான், நாற்பத்தி அஞ்சாவது கணக்கும் இதே மாதிரி மாடல் தான். அதே மாதிரி எடுத்துக்காட்டு கணக்கையும் இந்த வழிமுறை சொன்னோம்லையே அதுக்கு அடுத்தது எடுத்துக்காட்டு கணக்கு, அதையும் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைப் த்ரீ, அதாவது என்னென்னா இரு சராசரிகளின் சமனித்தன்மையை சோதித்தல். இது எதோட இணை சோதனைனா டி பரவலில் பார்த்தோம்லையே மூன்றாவது சோதனை, டி த்ரீனும் சொல்லலாம், டீயின் இணை சோதனைனும் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா படி ஒன்று பாருங்க, எக்ஸ் மற்றும் ஒய் என்பன முறையே இரு முழுமை தொகுதி இயல்நிலை முழுமை தொகுதியிலிருந்து பெறப்பட்ட ஒட்டுறவு வாய்ப்பு மாறிகளாகும். அவை எதுலேருந்து பெறப்பட்டதுன்னு சொல்றாங்கன்னா இரு இயல்நிலை முழுமை தொகுதியிலிருந்து. இப்போ ஒரே தொகுதி ரெண்டு ஒட்டுறவுடையும் வாய்ப்பு மாறிகளை எடுத்துக்கிறோம். அப்போ நான் என்னென்ன எக்ஸ் எதை பொறுத்து அப்படின்னு சொன்னால் என்னங்கிறது இயல்நிலை பரவலா, நியூ எக்ஸுங்கிறது சராசரி, சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்டு. அதுக்கப்புறம் என் ரெண்டாவது தொகுதி, என் நியூ ஒய்ங்கிறது சராசரி, அதுக்கப்புறம் சிக்மா ஒய் ஸ்கொயர். இது என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சு ஏற்கனவே நமக்கு தெரியும், ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துல நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா. அடுத்தது டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு சொல்லியிருக்கோம். டின்னா என்ன, டிஃப்ரென்ஸ், வேறுபாடு. ஒரே தொகுதியில் உள்ள வாய்ப்பு மாறிகளுக்கிடையே உள்ள வேறுபாடு. இது எதுதான் ஒத்துருக்கும் அப்படின்னு சொன்னா இயல்நிலை பரவலை பெற்றிருக்கும் சொன்னாங்க. இப்ப நமக்கு என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு, அதாவது இந்த டாபிக் டைப் த்ரீயோட அடிப்படை கருத்து என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது இன்மை கருதுகோள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படி ஒன்னு சொல்லுவாங்க, என்ன டிஃபரன்ஸ், வேறுபாடு ஈக்குவல் டு ஜீரோ, வேறுபாடே கிடையாது அப்படின்னு இன்மை கருதுகோளா நம்ம எடுத்துக்கிறோம். மாற்று கருதுகோள் நமக்கு தான் ஏற்கனவே தெரியும், மாற்று கருதுகோள் எத்தனை டைப் இருக்குன்னா மூணு டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹெச் ஒன் இஸ்டு நியூ டி நாட் இக்குவல் டு ஜீரோ அப்படின்னு என்ன அர்த்தம், இருமுனை மாற்று கருதுகோள், அதாவது அங்க வந்து வித்தியாசமே கிடையாதுன்னு சொல்றாங்க, வேறுபாடே கிடையாதுங்கிறாங்க. நம்ம மாற்று கருதுகோள் இரு பக்கம் மாற்று கருதுகோளா என்னன்னு எடுத்துக்கிறோம், வித்தியாசம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஹெச் ஒன் இஸ்டு நியூ டி கிரேட்டர் தென் ஜீரோ, அதை விட கூட இருக்கலாம், ஜீரோ விட கூட இருக்கலாம், வலது பக்கம் மாற்று கருதுகோள். மூணாவது ஹெச் ஒன் இஸ் டு நியூ டி இஸ் லெஸ் தென் ஜீரோ, அப்போ வேறுபாடு இதை விட ஜீரோ ஜீரோ அளவுக்கு குறையலாம், இது வந்து ஒரு பக்கம் இடது மாற்று கருதுகோள். இது மூணுமே நமக்கு தெரியும் சரியா. படி ரெண்டு தரவுகள், எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் எக்ஸ் ஒன்ங்கிறது
எம் உறுப்புகளை எடுத்துக்கிறோம். ஒய் ஒன் ஒய் டூ அப்படின்னா ஒய் என்கிற இன்னொரு தொகுதியிலிருந்து உறுப்புகள் என்ன எடுத்துக்கிறோம். இவர் மாதிரி உறுப்புகளை என்னவா இருக்கும்னா சோடியாக ஒட்டுறவு கொண்டவை. ஒட்டுறவுனா ஒன்றுக்கொன்று தொடர்புடையவைன்னு அர்த்தம். ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. படி மூணு நமக்கு வந்து மிகைக்கான நிலை என்ன இருக்கும், ஒன்னு 5% கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா 1% கொடுத்துருப்பாங்க. அடுத்து படி நாலு என்னன்னா ஃபார்முலா, மாதிரி பண்பளவை சோதனை. டீனு குறிப்பாங்கம்மா, கேபிட்டல் டி ஈக்குவல் டு டி பார். டிங்கிறது டிஃபரன்ஸ், வேறுபாடு. அதுக்கு வந்து சராசரி கண்டுபிடிக்கிறோம். டி பார்னா என்னன்னா அதுக்கு சராசரி, அதான் டி பார். வேறுபாட்டினுடைய சராசரி தான் டி பார். டிவைடட் பை எஸ் டிவைட் பை ரூட் என். அப்ப டி பார் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நமக்கு தெரியுது இல்லையா, ஏற்கனவே நம்ம சராசரி கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரிதான் டியினுடைய சராசரி என்னன்னா டி பார்னு குறிக்கிறோம். டி பார் ஈக்குவல் டு சிக்மா ஈக்குவல் டு 1 டு என் டிஐ டிவைடட் பை என். இந்த டிஐனா என்ன அப்படின்னு சொன்னா எக்ஸ்ஐ மைனஸ் ஒய்ஏ, அப்படி இல்லைன்னா ஒய்ஏ மைனஸ் எக்ஸ்ஐ, ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ தானே வரும். எக்ஸ்ஐ மைனஸ் ஒய்ஏனாலும் ஒரே நம்பர் தான் வரும், ஒய்ஏ மைனஸ் எக்ஸ்ஐனாலும் ஒரே நம்பர்ஸ் தான் வரும். ஸோ அதனால நீங்க அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எக்ஸ்ஐ மைனஸ் ஒய்ஏ தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை. ஒய்ஏ மைனஸ் எக்ஸ்ஐ போட்டாலும் ஆன்சர் வரும், எக்ஸ்ஐ மைனஸ் ஒய்ஏ போட்டாலும் ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் எஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தா ரூட் ஆஃப் சிக்மா ஈக்குவல் டு 1 டு n dA மைனஸ் d பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் 1. இதுதான் S உடைய ஃபார்முலா. இந்த முதல்ல d பார் கண்டுபிடிக்கணும், முதல்ல dA கண்டுபிடிக்கணும். d என்னங்கிறது பார்க்கணும், அதுக்கு d பார் கண்டுபிடிக்கணும். d பாரை கண்டுபிடிச்சு dA யோட அந்த d பாரை மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தா Sல பிரதியிடணும். ரூட் ஆஃப் Sனா என்ன, ரூட் ஆஃப் சிக்மா ஈக்குவல் டு 1 டு n dI மைனஸ் d பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை n மைனஸ் 1. இந்த எக்ஸுங்கிறது ரெண்டுமே என்னவா இருக்கும்னா எம்மோட வேல்யூவும் என்னோட வேல்யூவும் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே உறுப்புகளோட எண்ணிக்கை சமமா இருக்கும்னு அர்த்தம். இன்மை கருதுகோளை பொறுத்து இந்த மாதிரி பண்பளவு சோதனையின் மாதிரி பரவல் என்ன, கட்டின்மை கூறு n மைனஸ் 1 கட்டின்மை கூறு கொண்ட ஒரு டி பரவல் ஆகும். ஏன் என் மைனஸ் ஒன்றுனா ஒரே உறுப்புகளின் எண்ணிக்கை, உறுப்புகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கிறதுனால என் மைனஸ் ஒன் கட்டின்மை கூறு கொண்ட ஒரு டி பரவலாக எடுத்துக்கலாம். படி 5 கணக்கிடுதல். டி நாட் ஈக்குவல் டு டி பார், அங்கே கேபிட்டல் டி போட்டோம்லே அதே தான் இங்கே ஸ்மால் டியாக போட்டிருக்கோம், வேறு ஒன்றுக்கு வித்தியாசம் கிடையாது. அங்கே கேபிட்டல் டீனு போட்டால் இங்கே டி நாட்னு போட்டிருக்கோம். இப்போ P0 equal to D bar divided by S divided by root N. DI equal to XI minus YI னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் மாதிரி சராசரி என்ன, D bar equal to sigma equal to 1 to N DI divided by N. அதுக்கப்புறம் திட்ட விளக்கம் S என்ன, root of sigma equal to 1 to N DI minus D bar the whole square divided by N minus 1. முதல்ல எதை கண்டுபிடிக்கணும்னா D கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் டி பார் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் எஸ் கண்டுபிடிக்கணும். இதை மூணையும் சேர்த்து தான் நீ ஃபார்முலால பிரதியிட்டு கணக்கீடு செய்ய முடியும். அடுத்தது தீர்மானிக்கும் எல்லை பகுதி, படி 6. நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்தது தான், இருந்தாலும் பார்ப்போம். தீர்மானிக்கும் எல்லை பகுதி, ஏன்னா ஒவ்வொரு டைப்புக்கும் சின்ன சின்ன வித்தியாசம் தான், பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது, சின்ன சின்ன வித்தியாசம் தான். அந்த வித்தியாசத்தை நம்ம வந்து மைண்டில் ஏற்றுக்கிட்டோம்னா கணக்கு போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ மாற்று கருதுகோள் H1 ஃபர்ஸ்ட் கா, அதே மாதிரி கீழே தீர்மானிக்கும் எல்லை மதிப்பு TE. ஃபர்ஸ்ட் காலம் பாருங்க, நியூ டி நாட் ஈக்குவல் டு 0. இது இருபக்க மாற்று கருதுகோள் நமக்கு தெரியும். அப்போ அதை தீர்மானிக்கும் எல்லை மதிப்பு எப்படி கணக்கிடணும் அப்படின்னு சொன்னால், டி சஃபிக்ஸில் என் மைனஸ் 1 அந்த உறுப்புகளின் எக்ஸை பொறுத்த வரைக்கும் சரி, ஒய்யை பொறுத்த வரைக்கும் சரி, உறுப்புகளின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும்னா சமமாக இருக்கும்னு சொல்லியாச்சு. அப்ப அந்த சமமா இருக்கக்கூடியது தான் ரெண்டுமே என்னனே குறிக்கலாம். அப்ப n மைனஸ் 1. அதோட இது இருபக்க மாற்று கருதுகோள்ங்கிறதுனால ஆல்பா பை 2. அடுத்தது செகண்ட் காலம், ஒரு பக்க வலது மாற்று கருதுகோள், நியூ டி இஸ் கிரேட்டர் தென் 0. அப்ப இதோட மதிப்பு எப்படி இருக்கும்னா, தீர்மானிக்கும் எல்லை மதிப்பு டி சஃபிக்ஸ் n மைனஸ் 1, ஆல்பா. அடுத்தது நியூ டி லெஸ் தென் 0.
இதோட வேல்யூ என்னவா இருக்கும்னா மைனஸ் டி என் மைனஸ் ஒன் கமா ஆல்ஃபா. ஸோ இதை வச்சு தீர்மானிக்கும் எல்லை மதிப்பை நம்ம முடிவு பண்ணப்போம். அடுத்தது மறுக்கும் விதி, அதாவது இன்மை கருதுகோளை மறுக்கிறதா மாற்று கருதுகோளை மறுக்கிறதா அப்படின்னா, இந்த மறுக்கும் விதி ஹெச்1-ஐ தான் நம்ம மறுக்கிறதா ஏற்கிறதாங்கிறத பார்க்கணும். அதை பொறுத்து அப்போ மாற்று கருதுகோளை என்ன கொடுத்துருக்காங்க, ஹெச்1 மறுக்கும் விதி ஃபர்ஸ்ட் காலம் மியூடி இஸ் நாட் இக்குவல் டு 0. அப்போ அதோட வேல்யூ டி நாட்டை விட என்ன வரலாம் காலம் ஒரு பக்கம் வலது மாற்று கருதுகோ, அதோட வேல்யூ டி நாட் கிரேட்டர் டி என் மைனஸ் ஒன் கமா ஆல்பா அப்படி இருந்ததுதான். T naught is less than T n minus 1, comma alpha. அதாவது மூன்று இதில் இன்மை கருதுகோள அதாவது இரு பக்கம் மாற்று கருதுகோளா வலது பக்கம் மாற்று கருதுகோளா இல்லை இடது பக்கம் மாற்று கருதுகோளா அதை பேஸ் பண்ணி நம்ம மறுக்கும் விதியை சூஸ் பண்ணணும். முடிவு படி ஏழுலேயே முடிவு என்னன்னா T naught is greater than TE. அப்படியா இருந்தது நான் TE என்னன்னு சொல்லியிருக்கேன், T n minus 1, comma alpha by ஆல்ஃபாவாக இருக்கலாம் ஆல்ஃபா பை 2-ஆக இருக்கலாம். இன்மை கருதுகோள் ஹெச்னா என்னப்படுது மறுக்கப்படுகிறது. அதுவே டி நாட் இஸ் லெஸ் தென் டிஇ அப்படின்னு இருந்ததுன்னா இன்மை கருதுகோள் ஹெச்னா என்ன பண்ணுது ஏற்கப்படுகிறது. பயிற்சி 2-ல 44-வது கணக்கப்பார், 5 நபர்களின் நுண்ணறி திறனை அறிவதற்காக சோதனைகள் ஒரு பயிற்சிக்கு முன்னும் பின்னும் நடத்தப்பட்டது. அவற்றின் முடிவுகள் கீழ்கண்டவாறு, நபர்கள் எத்தனை வந்துன்னா 1, இப்போ ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம்னு கொடுத்தாச்சு இல்லையா. இப்போ பயிற்சிக்கு முன் நுண்ணறிவு திறன், நுண்ணறிவு திறனில் ஏதேனும் முன்னேற்றம் உள்ளதா என மிகைக்கான நிலையில் சோதிக்க அப்படின்னு கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கணக்கு எழுதியாச்சா, முன்னேற்றம் உள்ளதா பயிற்சிக்கு முன்னு முன்னேற்றம் உள்ளதா இல்லை பயிற்சிக்கு பின்னும் இருக்கா அப்படின்னு அவங்க கொஸ்டின் கேட்டுக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், படி 1 இன்மை கருதுகோளா, இன்மை கருதுகோள் ஹெச் நாட்டுன்னு குறிப்போம், ஹெச் நாட் இஸ் டூ நியூ டி ஈக்குவல் டு 0. டிங்கிறது என்ன டிஃப்ரென்ஸு, வித்தியாசம் இல்லை முன்னேற்றம் இல்லை, பயிற்சிக்கு பின் முன்னேற்றம் இல்லைங்கிறதுக்கு ஈக்குவல் டு 0-னு வச்சுக்கேன். அதுவே மாற்று கருதுகோள், இது என்ன மாற்று கருதுகோளா நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இரு பக்கம் மாற்று கருதுகோளா எடுத்துக்கலாம். மாற்று கருதுகோள் என்ன, H1 is to mu d is not equal to 0. அப்போ பயிற்சிக்கு பின் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்களே தரவுகள்லாம் கொடுத்தாச்சு, என்ன தரவுகள், மாதிரி அளவுலேருந்து எத்தனை பகுதி 5, n equal to 5, அதனால n equal to 5 எடுத்தாச்சு. அடுத்து மிகைக்கால் நிலை ஆல்ஃபா ஈக்குவல் டு 1%. அப்போ 1%னாவே நம்ம எப்படி எடுத்துக்குவோம், 0.01. அதாவது வந்து சோதனைக்கு முன் சோதனைக்கு பின் இந்த மாதிரி கணக்குகள் வந்தாவே நீ எந்த எடுக்கணும்னா டைப் 3-ஐ தான் நீ எடுத்துக்கணும்.